அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன்கடையை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை காரணமாக இருக்கும் மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணியிருங்க. ஸோ ரிசல்ட் வந்து வெளியாகிடும். ஸோ இன்றைக்கி வந்து வெளியிட்டு போகிறதா தகவல் வந்து எழுந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இனிமேல் வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ 6 மந்த்ஸ் 7 மந்த் ஆகி கூட இனிமேல் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஆல்ரெடி வந்து ரேஷன் கடையில் வந்து இந்த விற்பனையால் மட்டும் பேக்கரில் வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப சங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10 இயராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அவங்க எல்லாருமே வந்து ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஹைகோர்ட் வந்து குற்ற சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் வந்து பதவி உரிமை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதிய இறுதிப்பட்டியில் வந்து நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துறனால காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் வந்து சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆள் பற்றாக்குறை காரணம் இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து வெளியாகும். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ்லான வெப்சைட்லாம் ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து PDF மூலம் வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்து வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய டேட்டா பற்றி எல்லாமே வந்து கொடுத்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் ஒரே நேம் லிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முன்னுரிமைன்னு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் உங்களுக்கு அதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தா இதில் வந்து இப்படி தான் வந்து எடுத்திருக்காங்க. சரி ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.